Hello friends, welcome to Fatima Samayal. இன்னைக்கு நம்ம சமையல்ல ரவா பர்பி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 150 நெய் எடுத்துக்கேன். இப்போ 100 மில்லி ஊத்தியாச்சு. அதுல ரவா 2 கப். 400 கிராம் ரவா. அத நம்ம போட்டு அதுல நெய்லயே வறுத்துக்கலாம். செவக்க வறுத்துக்கணும். நெய் பத்தாதப்போ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ 100 ஊற்றிருக்கேன், 150 மில்லி வச்சுருக்கேன். இப்போ இடையில ஊற்றிக்கலாம். நல்லா செவக்க விட்டுடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1 மாதம் ஆனாலும் அப்படியே கெடாமல் அப்படியே இருக்கும். நம்ம இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீதி இருக்க எல்லா நெய்யும் ஊற்றிட்டேன். இப்போ வந்து வறுத்தாச்சு. அதை வறுத்துட்டே இருக்கேன். அதை வச்சுட்டு அதை இன்னொரு அடுப்பில் நம்ம 400 கிராம் ரவை எடுத்துருக்கோம், 200 கிராம் சர்க்கரை. நான் 50 கிராம் கூட போடுறேன், 250 கிராம். கொஞ்சம் இனிப்பு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அது போட்டு ஊற்றி அதை நல்லா தண்ணி ஒரு டம்ளர் விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதில் ரவையும் வறுத்துக்கலாம். ரெண்டும் ஒரு சேர செய்வோம். ரெண்டு அடுப்பில் இது சூப்பராகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு சட்டன்னு வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம். நம்ம வெறும் நெய்யிலேயும் செய்யணுங்கிறது கூட இல்லை. கொஞ்சம் நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து செய்யலாம். சமமாக கூட கலந்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இது வறுத்துக்கலாம். அது கொதிச்சிட்ருக்கு. ஜீரா இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம அந்த வறுத்த ரவையை இதில் போட்டு சேர்த்துக்கலாம். அந்த சக்கரை பாகில் வறுத்த ரவையை போட்டு அதை நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் ஒரு துளி உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கெல்லாம் உப்பு சேர்த்தா தான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் நம்ம ஏலக்காய் போடுறோம், அதையும் இதோடு சேர்த்துடலாம். உங்களுக்கு என்ன வாசனை பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம இது ஆப்ஷனல் தான். பாதாம் முந்திரி இதெல்லாம் கொஞ்சமாக பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பால் பவுடர் மில்க் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அதையும் இதோட சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி வருதுன்னு. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முடிஞ்சிடுச்சு. ஒரு தட்டு நெய் தடவி அந்த தட்டில் இதை கொட்டிடலாம். கொட்டி அதை நல்லா பரத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சம் மீதம் வச்சுருக்கிற அந்த நட்ஸு பாதாம் முந்திரி அதையும் தூவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கையிலேயே ரொம்ப ஆறக்கூடாது, ரொம்பவும் கொதிக்கவும் வேண்டாம். கொஞ்சம் ஒரு மிதமான சூட்டில் அதை நம்ம பீஸ் போட்டுடணும், துண்டு போட்டுடணும். இல்லைனா வந்து உடையும். நல்லா ரொம்ப ஆறினதுக்கப்புறம் போட முடியாது, போட்டால் துண்டு உடையும். அதனால் கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கையில் நம்ம அதை இப்போ பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இது தேங்காய் கொஞ்சம் துருவி நீள நீளமாக துருவி அதையும் வறுத்துட்டு கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துட்டு மேலே வேணும். ஆப்ஷனல் தான், வேணும்னா தூவிக்கோங்க.
அத அப்படியே கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து இதை பீஸ் போட்டுக்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்பவே எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கரெக்டான பீஸாக போடணும், அதுக்காக நான் அதை கொஞ்சம் இது டைமண்டாவோ ஸ்கொயராகவோ எப்படி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக நமக்கு பர்பி ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே வேலையும் கிடையாது. இந்த பீஸு இதெல்லாம் ஓரத்தில் இருக்கிறது, அதெல்லாம் வேஸ்ட்டு.